ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடனே அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில், சரிங்களா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்ததுனால் இந்த வருஷம் உங்களுக்கு விபத்து காத்துட்ருக்கு. அப்போ இந்த வருஷம் நீங்கள் விபத்துலேருந்து தப்பிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, சரிங்களா. அது எந்த கிரகம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செவ்வாய், உங்களுடைய ஜாதகங்களில் செவ்வாய் ரிஷபம் துலாம், ரிஷபம் கன்னி மகரம், இந்த மூணு இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு வைங்க. அப்படி செவ்வாய் இருக்கிறவங்க வந்து இந்த வருடங்காலங்களில் அவங்களுக்கு விபத்துகள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்குது. பழைய வீடு ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி செவ்வாய் உள்ள ஜாதகங்களுக்கு விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு விபத்து நடக்கும் அல்லது போலீஸ் சம்மந்தப்பட்ட சட்ட சிக்கல் எதையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ ரிஷபம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் கன்னி, இந்த மூணு ராசியில் வந்து ராகு உள்ளவங்க, இந்த மூணு ராசியில் செவ்வாய் உள்ளவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வருஷம் இருங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020 செப்டம்பர்லேருந்து 2022 மார்ச் வரையே உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷம், அதில் கிட்டத்தட்ட 2021 முழுவதும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி தொந்தரவாகி உங்களுக்கு முடிஞ்சுவிடும். ஏன் தொந்தரவாயிருன்னா, அங்கே ராகு அப்படிங்கிறது விபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே ராகு இருந்ததுன்னா அங்கே தொந்தரவை கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபம் கன்னி உங்களுக்கு மகரம் ராசி லக்னமாக இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மன உளைச்சலை கொடுத்துரும். இப்போ விபத்து செவ்வாய்னா விபத்து உங்களுக்கு தான் நடக்கணும் இல்லை, பெண்களாக இருந்தால் வீட்டுக்காருக்கு நடக்கும், அதேமாதிரி ஆண்களாக இருந்தால் சகோதரனுக்கு நடக்கும், இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வெறும் வண்டி கூட அதிகமாக ரிப்பேர் ஆகி செலவு வந்தால் கூட விபத்து தான், மன உளைச்சல் தான். அந்த மாதிரி விபத்துக்கு உண்டான அமைப்பு இந்த வருடம் உள்ள ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் கன்னி மகரம், இந்த ராசியில் செவ்வாய் ராகு உள்ள நபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா. வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்தால் நல்லது. மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் எதிர நம்பர் கூப்பிடுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிற, அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய அலுவலகம் திருப்பூர் மற்றும் சென்னை ரெண்டு இடத்துல இருக்குது. அலுவலகத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. ஜோதிடம் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் எதிர நம்பர் கூப்பிட்டு கற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.